ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனை வரலாம். சோதனையே வாழ்க்கைன்னா எப்படி? சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகி மறுபடியும் வெளியே வந்த சசிகலா மீண்டும் கம்பீரத்தோடு நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஏமாற்றமோ அதிர்ச்சியும் தான் நடந்துட்டுருக்கு. உழைச்சி சம்பாரித்தா தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தாங்க உழைச்சி வாங்கினா தான் எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் இருக்கும். பையனூர் பங்களாவை மிரட்டி வாங்கினீங்க, இப்போ அந்த பங்களா முடக்கிட்டாங்கல்ல, அவ்வளோதான் சோழி முடிஞ்சா? இன்னும் என்னென்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்கோம்? அதிரடி சிக்கலில் சசிகலா, முடக்கப்பட்ட சொத்துக்கள். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா இந்த சோதனை பாட்டை பாடுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தனோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வரலாம், ரெண்டு சோதனை வரலாம். வாழ்க்கையே சோதனையாக இருந்தால் எப்படி? அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா சசிகலா. சொத்து குவிப்பு வழக்கில் கைதான சசிகலா அவங்க பிப்ரவரி மாதம் வந்து வெளியானாங்க. வெளியே வந்த உடனே சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குங்க அவங்களுக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம செல்வாக்கை திரும்பவும் பெற்றுடலாம், ஜாலியாக இருக்கலாம், நம்ம கம்பீரமாக ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கு ஏமாற்றமோ அதிர்ச்சியும் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவங்களோட மன தைரியத்தில் இப்போ வரைக்கும் ஆடு புலி ஆட்டம் ஆடி எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும், எப்படியாவது ஏதாவது பண்ணணும், நம்ம நிலச்சி நிற்கணும், கம்பீரமாக நிற்கணும் ஃபஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆடு புலி ஆட்டம் வந்து ஆடிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் வருமான வரித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பையனூர் பங்களாவை முடக்கியிருக்காங்க. பையனூர் பங்களான்னு ஒன்றே நமக்கு ஞாபகம் வர்றது இசையமைப்பாளர் கங்கையமரன் தான். இசையமைப்பாளர் கங்கையமரனோட பங்களா தான் இந்த பையனூர் பங்களா. அவர்கிட்ட இருந்து மிரட்டி சசிகலா அவங்க வந்து அவங்க பேருக்கு எழுதியிருக்காங்க. அது எப்படி இவங்க வாங்கினாங்க, எப்படி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம். பையனூர் பங்களா வந்து இசையமைப்பாளர் கங்கையமரனுடைய பங்களாங்க. திடீர்னு கங்கையம்மனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்டேருந்து பார்த்தினா சசிகலா கிட்டேருந்து. நீங்கள் வந்து உடனே போயஸ் கார்டனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் போடுறாங்க. இவரும் நேராக போயஸ் கார்டனுக்கு போகிறாரு. அப்போ இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு பேசிட்டு போகும்போது சசிகலா வந்து ஒரு பையை வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையில் பார்த்தா ஒரே பணங்க. இவங்க பணம் எதுக்கு கொடுத்தாங்க, ஒருவேளை கிஃப்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து உங்கள் வீடு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, யார் கட்டினா என்ன மாதிரினா டிசைன் பண்ணி கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வந்து கங்கையாமன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கங்கையாமனும் எல்லாத்தையும் சொன்னார், நான் இப்படி கட்டினேன் அப்படி கட்டினேன், இவ்வளோ ஆசையோடு கட்டினேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடத்துகிற ஜேஜே டிவி வந்து ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் டைரக்டராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனால் கங்கையம்மர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சி சார்ந்து நடத்துகிற டிவியில் வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலுக்கு அவர் வந்து ப்ரோக்ராமிங் டைரக்டராக போகிறாரு. உடனே அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் கால் வந்து வருது, நீங்கள் எப்படி எங்கள் சேனலுக்கு வராமல் நீங்கள் எப்படி அந்த சேனலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற தோணியில் அவர்களுக்கு கால் வருது. உடனே இவர் வந்து சசிகலாவுக்கு கால் பண்ணுறாரு, என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சசிகலா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பையனூர் பங்களா வந்து கங்கையமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பங்களா வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க, அதுவும் எங்கள் அக்கா ஜெயலலிதா பேரில் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கையமரன் கிட்ட கேட்குறாங்க. கங்கையமரனும் எல்லா காரணங்களும் இல்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லி நான் விற்க மாட்டேன், நான் இது வந்து ஷூட்டிங் கொடுப்பாரேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சசிகலா வந்து கேட்கவே இல்லை. சசிகலா என்ன பண்ணாங்க, அந்த பங்களா பற்றி விவரங்களை தயாரித்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு போய் நேராக கங்கையமரன் வீட்டுக்கே போயிட்டாங்க. இதில் வந்து சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டாக்குமெண்ட் பார்த்தா ஒரே இங்கிலீஷாக இருக்குது, இங்கிலீஷை புரிஞ்சுக்கிற நிலைமையிலும் இல்லை, யாருக்கிட்ட கேட்குற டைமும் இல்லை. சரி, இவர் ஒன்று மட்டும் பார்த்துருக்காரு, அந்த பங்களாவை யார் வாங்குறா அப்படிங்கிற நேம் மட்டும் பிளாங்காக இருந்தது அப்படின்னு மட்டும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு, இந்த பங்களா வந்து எங்கிட்ட மிரட்டி தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணபுரம் எக்ஸ்பிரஸில் கங்கையமரன் வந்து எழுதியிருக்காரு. நிறைய பேட்டிகள்லையும் சசிகலா மேலே குற்றம் சாட்டியிருக்காரு. 17 லட்சத்துக்கு வந்து கங்கையமரன் கிட்ட வந்து சசிகலா வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பேர் மேலே வாங்காமல் அங்கே இருக்கக்கூடிய பங்களாவும் சுற்றி இருக்க இடங்கள் எல்லாத்தையும் மிரட்டி சசிகலா அவங்க பேர் மேலே
மேலேயும் அவங்களோட உறவினர்கள் பேர் மேலேயும் தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. 2017 சசிகலாவுடைய சொத்துக்களும் அவங்க பினாமி மேலே இருக்கக்கூடிய சொத்துக்களும் எல்லாத்தையும் வருமான வரித்துறையினர் வந்து முடக்கிக்கிட்டே வராங்க. இந்த நிலையில் மாமல்லபுரத்தில் இருக்க பையனூர் பங்களாவையும் முடக்கியிருக்காங்க. இந்த முடக்கத்தை பற்றி சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜசுந்தர் பாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முடக்கம் வந்து ஒரு தற்காலிக முடக்கம் தான், இது வந்து எந்த நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வழங்கும் போது இது வந்து முடக்கணும், இந்த பங்களாவை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை, இது வந்து ஒரு தற்காலிக முடக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. என்னடா இவங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. கம்பீரமாக நடை போட்டு சிறையிலேருந்து வெளியே வந்து எல்லா இரங்கலுக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதிமுக கொடியை போட்டு போன இவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையாக, சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்கே, இன்னும் மேலே மேலே என்ன சோதனை வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.